மாண்புமிகு தலைவர் அவர்களே, ரயில்வே மானியத்தின் கீழ் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எனது கருத்துக்களை எடுத்து வைப்பதற்காக வாய்ப்பளித்தமைக்காக நன்றி சொல்கிறேன். நான் ரயில்வே துறை அமைச்சர்கள் துணை அமைச்சரை கேட்டுக்கொள்வது, இந்தியாவின் பெருமை மிகு அடையாளமாக தெரிகிற ரயில்வே துறையை தனியார் மயமாக்குவதற்காக எடுக்கிற முயற்சிகளுக்கு துணை நிற்காதீர்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே தரைவழியில் போக்குவரத்து பெரும்பாலான சாலைகள் தனியார் மயமாக்கப்பட்டு விற்கப்பட்டு விட்டது. ஏர் இந்தியாவும் இப்போது விற்பனையில் இருக்கிறது. இந்தியாவின் தரைவழி போக்குவரத்து, வான்வழி போக்குவரத்து, கடல்வழி போக்குவரத்தில் மிஞ்சி இருப்பது ரயில்வே துறை ஒன்றுதான். இன்றைக்கு இந்தியாவின் ஒற்றுமை பற்றி நீங்கள் எல்லாவற்றையும் பேசுகிற போதெல்லாம் குரலொழித்து பேசுகிற நீங்கள், ஒரு காலத்தில் இந்தியாவின் ஒற்றுமைக்கு அடையாளமாக திறந்தது ரயில்வே துறைதான். ஆகவே அதை தனியார் மயமாக்குகிற முயற்சியை கைவிடுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, ரயில்வேக்கு முன்பு இருந்ததைப் போல் தனி பட்ஜெட் இருந்தால்தான் ரயில்வே துறையை நீங்கள் மேம்படுத்த முடியும், ஏற்படுகிற இழப்புகளை தவிர்க்க முடியும் என்று கடந்த காலத்தில் எனக்கு இருந்த இந்த துறையில் இருந்த அனுபவத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு முறை ரயில்வே பட்ஜெட் சமர்ப்பிப்பதற்கு முன்னால் கடந்த காலங்களில் அந்தந்த வட்டாரத்தில் இருந்த தென்னக ரயில்வே, மேற்கு ரயில்வே, வடமேற்கு ரயில்வே, கிழக்கு ரயில்வே போன்றியவற்றில் அதில் இணைக்கப்பட்டிருக்கிற நாடாளுமன்ற தொகுதிகளின் உறுப்பினர்களை அடங்கிய ஒரு கூட்டத்தை ரயில்வே துறை அமைச்சர் நடத்துவார். அப்போதுதான் அந்த பகுதியில் என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்பதை ரயில்வேவும் ரயில்வே துறை நிர்வகிக்கிற அமைச்சர்களும் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அண்மை காலமாக புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற நண்பர்கள் அந்த காரியத்தை அல்லது அந்த உரிமையை, ஹலோ, எஸ், அப்போதுதான் இதில் கூட கவனம் செலுத்தாவிட்டால் நீங்கள் எப்படி ரயில்வேயை காப்பாற்றப் போகிறீர்கள்? உங்களை விட அனுபவமிக்க ஒரு உறுப்பினர் பேசுகிறேன் என்று சிறிது கவனம் கொள்ளுங்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய கூட்டத்தை கூட்டுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். ரயில்வேயை பராமரிப்பதற்கு சம்பந்தப்பட்ட தொழிலாளர்களை நியமிக்கிற போது ரயில்வே துறையில் கூட்டுபவர்களில் தொடங்கி பொது மேலாளர் வரை பணியாற்றுவதென்றால் ஒரு பெருமை உண்டு. அண்மை காலமாக நிரந்தரமான தொழிலாளர்களையும் அலுவலர்களையும் நியமிப்பதை விட்டுவிட்டு எல்லாவற்றையும் ஒப்பந்த தொழிலாளர்களாகவே நீங்கள் நியமித்தால் அந்த துறையை காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு அரசாங்கத்திற்கு இல்லை என்றுதான் பொருள்படும். ஒரு பொருளை பாதுகாத்து பராமரித்து கையில் வைத்து கற்க வேண்டும் என்கிற எண்ணம் வலுப்பட்டால்தான் அதை துறக்க வேண்டும் என்கிற மனப்பான்மை இல்லாமல் போகும். விற்றுவிடலாம் விற்றுவிடலாம் என்று ஒரு பொருளை நினைத்தால் அதை காப்பாற்றுகிற எண்ணம் வராது. ஆகவே ரயில்வே துறையை காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தை அமைச்சர்களும் அரசாங்கமும் மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ரயில்வே துறையில் ஊழியர்களை அதிகாரிகளை நியமிக்கிற போது முன்னெல்லாம் அந்தந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மாநில மக்களுக்கு பெரும்பான்மையான வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போது அண்மை காலமாக ரயில்வே துறையில் நியமிக்கப்படுகிற ஊழியர்களை அதிகாரிகளை பார்க்கிற போது ரீஜனல் இம்பேலன்ஸ், பிராந்திய சமநிலை இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற ரயில்வே நிலையங்களில் ரயில்வே தொழிற்சாலைகள் மிகவும் முன்னெல்லாம் தமிழர்கள் நிரம்பி இருப்பார்கள். அங்கொன்றும் இங்கொன்றுமாக பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் கலந்து இருப்பார்கள். அதே போல் தான் உத்தரப்பிரதேசத்தில் என்றால் அங்கே இருக்கிறவர்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். அதேபடிதான் பீகார் என்றால் அவர்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். ஆனால் இப்போது அண்மை காலமாக எல்லா மாநிலங்களும் குறிப்பாக தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவருடைய எண்ணிக்கை ரயில்வே துறையில் குறைந்து வருகிறது. அதற்கான நியாயமான காரணங்களை கண்டுபிடித்து தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கிறது என்கிற உணர்வை ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக் கொள்கிறேன். ரயில்வே துறையின் அதிகாரங்கள் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய டிஆர்எம், ஜிஎம் போன்றவர்களுக்கு,
ரயில்வே அமைச்சகத்திலிருந்து கூடுதல் அதிகாரங்களை வழங்குங்கள். மாதத்து 3 மாதத்திற்கு ஒருமுறை ஜெனரல் மேனேஜர் அளவில், டிஆர்எம் அளவில் அந்தந்த பகுதியில் அளிக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை கலந்து ஆலோசித்து கூட்டங்களை நடத்தினால் சிறிது சிறிதாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ரயில்வே அமைச்சகத்திலும் ரயில்வே பட்ஜெட்டிற்காக ஆண்டுதோறும் ஆண்டு முழுவதும் மக்களவை உறுப்பினர்கள் காத்திருக்காமல் குறுகிய காலங்களில் தங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய தேவைகளை எளிதாக நிறைவேற்றிக் கொள்வதற்கு வாய்ப்பளிக்கக்கூடும். நீண்ட காலம் இந்த நாடாளுமன்றம் உருவாகி இந்த அமைப்பு ஏறத்தாழ 8 மாதத்தை கடந்து விட்டது. இதுவரை ஜோனல் ரயில்வே யூசர்ஸ் கன்சல்டேட்டிவ் கமிட்டி போடப்படவில்லை. அப்படி போடப்பட்டால் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாடா அந்த உறுப்பினர்கள் அவர்களை கலந்து ஆலோசித்து தங்களுடைய ஆலோசனைகளை சொல்ல முடியும். ரயில்வே துறையில் அண்மை காலமாக நீண்ட தூர விரைவு வண்டிகளை அறிமுகப்படுத்துவதில் மிகவும் ஆர்வம் காட்டுகிறீர்கள். ஆனால் அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள், ஏழை எளியவர்கள் குறுகிய தூர ரயில்களை அந்தந்த மாநிலத்திற்குள் அல்லது அவர்களுக்கு தொடர்புடைய அண்டை மாநிலத்துக்கு அதிகமான ரயில்களை நீங்கள் இயக்கினால்தான் அந்த ரயில்கள் அந்தந்த மாநிலத்திற்கு பெரும்பாலும் பயன்படக்கூடும். நான் வசிக்கிற தஞ்சாவூர் வழியாக தினந்தோறும் இரவு எங்கள் ஊரில் இருக்கிற ராமேஸ்வரத்திற்கு ஒரு வண்டி நாட்டின் பல பாகங்களிலிருந்து வருகிறது. ஆனால் புகழ்பெற்ற தஞ்சாவூரில் இருக்கிற எங்களுக்கு அதனால் எந்த பயனும் இல்லை. ஆகவே இந்த ரயில்வே துறை கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். அதேபோல் இப்போது வருகிற வண்டிகளில் எல்லாம் முன்பதிவற்ற பெட்டிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது. இந்தியாவில் இருக்கிற மக்கள் தொகையில் ஏறத்தாழ 70% பேர் விவசாயிகள். அவர்கள் முன்கூட்டியே தங்களது பயணத்தை திட்டமிட்டு பயணிக்க முடியாது. அவர்களுக்கு ஏற்படுகிற அவசர காரியங்களில் உடனடியாக பயணத்தை மேற்கொள்வதற்கு அவர்களுக்கு முன்பதிவற்ற பெட்டிகளின் எண்ணிக்கையை கூட்டினால்தான் ஏழை எளியவர்கள் ரயில்வே துறையில் பயணிப்பதற்கு வாய்ப்பாக இருக்க முடியும். திட்டமிட இயலாமல் பயணிக்கும் ஏழை எளியவர்களின் பயணத்தை இந்த ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் தடுக்கும். ஆகவே அவர்களுக்கு உதவுகிற வகையில் எல்லா வண்டிகளிலும் முன்பதிவற்ற அன்ரிசர்வ் கோச்சுகளை அதிகமாக்குங்கள் என்று உங்களை கேட்டுக் கொள்கிறேன். அருமை நண்பர் கேரளாவிலிருந்து பேசியதைப் போல் தமிழ்நாட்டிலும் கடந்த 5-7 ஆண்டுகளாக அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் பல தொடங்கப்படாமல் இருக்கிறது. தொடங்கப்பட்ட திட்டங்கள் பல நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. நான் உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். குறிப்பாக தஞ்சாவூரில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் மிக பழமையான தொடர்வண்டி பாதைகளில் சென்னை ராமேஸ்வரம் தொடர்வண்டி பாதை பழமையானது. ஏறத்தாழ 150 ஆண்டுகள் தொடங்கி முடிவெற்றிருக்கிற ரயில்வே துறையில் 140 ஆண்டுகளுக்கு மேலானது. இந்தியாவின் புகழ்பெற்ற புகைவண்டிகளில் போட்மெயின் என்று அழைக்கப்பட்ட அந்த விரைவு வண்டி தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு பயணச்சீட்டு வாங்குகிற வசதிகளை கொண்டது. ஆனால் அந்த புகைவண்டி தொடர்வண்டி பாதை மீட்டர் கேஜில் இருந்து பிராட் கேஜுக்கு மாற்றப்பட்டது. ஒரு ரயில்வே லைனை மாற்றுகிற முயற்சி எடுத்தால் அதை ஒரு கால வரையறைக்குள், டைம் லிமிட்டுக்குள் அந்த கன்வர்ஷனை முடியுங்கள். ஏனென்றால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பயணிகள் பயணிக்கிறவர்கள் 10 ஆண்டுகளுக்கு மேல் ஒரு வழித்தடத்தில் பயணிக்காமல் இருந்தால் அந்த பகுதியில் இருக்கிற நகரங்கள் தங்களுடைய பழைய செல்வாக்கை இழந்துவிடும். நான் சொல்லுகிற அந்த பாதையில் ஒவ்வொரு 40 கிலோமீட்டருக்கும் ஒரு முனிசிபாலிட்டி உண்டு. தொடக்க காலத்தில் புகைவண்டியை அறிமுகப்படுத்துகிற போது பயணிகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆனால் அண்மை காலமாக நீங்கள் சரக்குகளுக்கு தான், குடிசைகளுக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள். அப்போது அந்த வாரியில் விருத்தாசன வழியாக திருச்சி வழியாக மதுரைக்கு ஒரு ரயில் பாதை தொடங்கப்பட்டது. அது சரக்கு ரயில் போக்குவரத்திற்கானது. இது இந்த பாதை அகல ரயில் பாதையாக மாற்றுகிற 10 ஆண்டுகளில்
அந்த வழியாக சென்ற ரயில்களின் எண்ணிக்கையெல்லாம் ரத்து செய்யப்பட்டுவிட்டது. மாற்றாக சரக்கு ரயில் சென்று கொண்டிருந்த பாதையில் அறிமுகப்படுத்தப்பட்டு இன்றைக்கு கால அவசியத்தை குறுகிய நேரத்தில் பயணிப்பதற்காக எல்லா வண்டிகளும் சரக்கு பாதையில் செல்கிறது. அதிக மனிதர்கள் அதிகமாக இருக்கிற பாதையில் குறைந்து விட்டது. ஆகவே ஒரு பாதையை அகல ரயில் பாதையாக மாற்றியதற்கு பிறகு அந்த பாதையில் கடந்த காலத்தில் என்னென்ன ரயில்களை எல்லாம் நீங்கள் இயக்கினீர்களோ அவைகளெல்லாம் மீண்டும் இயக்குவது உங்களது தார்மீக கடமை என்பதை நீங்கள் நினைவு கொள்ளுங்கள். ரயில்வே துறை என்பது அரசாங்கத்தினுடைய எந்த துறையும் கடந்த காலத்தில் ஒரு குடிமகன் அனுபவித்த உரிமைகள் எதையும் அவர்கள் இழந்துவிடக் கூடாது. புதிதாக நீங்கள் ஒரு சலுகையை யாருக்கு வேண்டுமானாலும் வழங்குங்கள், பழைய சலுகையை ரத்து செய்துவிட வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளுகிறேன். குறிப்பாக தொடங்கப்பட்ட பாதையில் குறிப்பிடப்பட முடிக்கவில்லை என்று சொன்னது திருவாரூரிலிருந்து காரைக்குடி வரை. என்னுடைய நண்பர் கோழி கோழி முன்னாள் அமைச்சர் வருகிறார். இந்த அவையில் 5 பேர் தொடர்புண்டு வந்த அந்த தொடர் பாதை ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த தொடர்வண்டி பாதை மாயவரத்திலிருந்து காரைக்குடி வரை அகல ரயில் பாதையாக மாற்றுவதற்காக அது கலட்டி போடப்பட்டது. ஏறத்தாழ 1 ஆண்டு காலம் ஆயிற்று பாதை பணிகள் முடிவுற்று. ஆனால் 1 ஆண்டு காலமாக பட்டிக்காட்டு சிறுவன் மிட்டாய் கடையை வேடிக்கை பார்ப்பது போல ரயில்வே லைன் இருக்கிறது, ரயில் இல்லை. ஏறத்தாழ பழைய காலத்தில் 74க்கு மேற்பட்ட அதிலே கேட் இருந்தது, கேட் கீப்பர்கள் இருந்தார்கள். இப்போது ரயில்வே துறையின் புதிய கொள்கைப்படி ஆள் இல்லாத கேட்டுகள் இருக்கக்கூடாது. தஞ்சாவூர் பகுதி அது கடற்கரையை ஒட்டிய பாதை, ஆர்யூபி சாலைக்கு அடியிலே செல்லுகிற பாதை போட்டால் மழைக்காலத்தில் தண்ணீர் வந்துவிடும், உப்பு நீர் கடல் நீர். மேலே பாலம் போட்டால் அந்த பகுதியில் அதற்கான வருவாய் இருக்காது. ஆக ரயில்வே லைனை மாற்றுவதற்கு முன்னாயே ரயில்வே துறை அதை பற்றி ஒரு கொள்கையை எடுத்திருக்க வேண்டும். 1 வருட காலமாக நாடாளுமன்ற இந்த அவை உருவாகியதற்கு பிறகு நாங்கள் 5 உறுப்பினர்கள் நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருச்சி, சிவகங்கை, ராமநாதபுரம், இந்த 5 உறுப்பினர்களும் இந்த தொகுதி மக்கள் எங்களை பார்க்கிறார்கள். நாங்கள் ரயில்வே துறை அமைச்சரை பார்க்கிறோம், அவர்கள் அதிகாரிகளை பார்க்கிறார்கள். இன்னும் அதற்கான தீர்வு கிடைக்கவில்லை. நான் பேசுவதை ரயில்வே துறை அதிகாரிகளும் கேட்பீர்கள் என்று நினைக்கிறேன். உங்களது பொது மேலாளர் போன வாரம் ஜூன் மாதத்தில் எப்படியும் விட்டுவிடுகிறேன் என்று எங்களுக்கு வாக்குறுதி தந்திருக்கிறார்கள். அதன்போது அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். அதை போலவே தஞ்சாவூரிலிருந்து பட்டுக்கோட்டை, தஞ்சாவூரிலிருந்து அரியலூர், திருவாரூரிலிருந்து மன்னாரூரிலிருந்து பட்டுக்கோட்டை, தஞ்சாவூரிலிருந்து புதுக்கோட்டை ஆகிய தொடர்கள் பாதி தொடங்கப்பட்ட நிலையிலும் புதிதாக தொடங்கப்படாமல் அறிவிக்கப்பட்ட நிலையிலும் இருக்கிறது. அதை பற்றியும் நீங்கள் கவனம் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். குறுகிய தூரங்களை உடைய சிறிய நகரங்களுக்கு இடையில் 8 அல்லது 7 பெட்டிகளை உள்ளடக்கிய டெமோ ரயில்களை தென்னக ரயில்வேயின் மூலம் தமிழ்நாட்டில் அதிகமாக இயக்குவதன் மூலம் ரயில்வே துறைக்கு அதிகமான வருவாயை நீங்கள் பெற முடியும் என்று கேட்டுக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் வித்தவுட் டிக்கெட்டுங்கிறது ரொம்ப குறைச்ச, பெரும்பாலும் 199 பேர் டிக்கெட் எடுத்துதான் போறவங்க. ஆக டிக்கெட் எடுத்து போறவருக்கு கொஞ்சம் வசதியில் பெருக்குவதற்கு நீங்கள் மனம் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ரயில்வே பெட்டிகளை தயாரிக்கும் தொழிற்சாலைகளும் எஞ்சினை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளும் முதலாளித்துவ நாடுகள் எல்லாம் துணைக்கு வராத போது பொது உடைமை நாடுகளின் உதவியோடு உருவாக்கப்பட்டவை. ஒவ்வொரு தொழிற்சாலைக்கும் வரலாற்று சிறப்பு உண்டு.
நீங்கள் ரயில்வே துறையை உண்மையிலேயே காப்பாற்றுவதற்கு மன உறுதி கொண்டிருந்தால் நம்முடைய நாட்டில் உற்பத்தியாகிற ரயில்வே இன்ஜின்களுக்கும் ரயில்வே பெட்டிகளுக்கும் உலக நாடுகளில் மிகப்பெரிய வரவேற்பும் மதிப்பும் நன்மதிப்பும் இருக்கிறது. அவைகளை அருள்மூந்து ஒரு தனிப்பட்ட நான்கு அந்த முதலாளிகளிடத்தில் விட்டுவிட்டு ஒரு காலத்தில் இந்த ரயில்வே பாதையை உருவாக்கியதில் சுதந்திர இந்தியாவுக்கு இருக்கிற பெருமையை விட ஆங்கிலேயர்களுக்குத்தான் பெருமை உண்டு. அவர்கள்தான் இந்த நாட்டின் காடு மேடுகளெல்லாம் அலைந்து திரைந்து இந்த பாதையை உருவாக்கினார்கள். அதை வைத்து காப்பாற்றுகிற யோக்கியதையாவது நாம் பெற்று அவர்களையும் காப்பாற்றி இந்த நாட்டின் பெருமையை காப்பாற்றுவதோடு 150 ஆண்டுகளை கடந்து நிற்கிற ரயில்வே துறையின் கௌரவத்தையும் காப்பாற்றுகிறார்கள் என்னுடைய இரண்டு அமைச்சர்கள் நண்பர்கள் என்று நம்பி எனது உரையை முடிக்கிறேன். தேங்க்யூ மிஸ்டர் பழனி வணிகம் ஃபார் யுவர் ஸ்பிரிட்டட் ஸ்பீச் அண்ட் ஆல்சோ குட் சஜஷன்ஸ் தட் யூ ஹவ் கிவன் டு த கவர்மெண்ட். நவ் ஐ ரிக்வெஸ்ட் தபீர் காவ். Honorable Chairman sir, I am standing here to support the railway demand for grant. Main ye railway ask railway mantri ji ko dono yahan upasthit hai in dono ko main tarif karna chahunga. Indian railway ko air service ke competition mein dala hai. आज ऐसा कोई कोई रेलवे सर्विस है आप रेलवे में बैठ रहा है या आप फ्लाइट में बैठ रहा है इतना एकोमोडेटिव इतना फैसिलिटीज आज इंडियन रेलवे डेवलप हुआ है अंडर द लीडरशिप ऑफ नरेंद्र मोदी जी और हमारा दोनों साथी ऑनरेबल मेंबर एमओएस एंड ऑनरेबल कैबिनेट मिनिस्टर दोनों मेरा फ्रेंड्स है बोथ दे आर वर्किंग डे नाइट to improve the railway service in the country. Aaj Hindustan mein